அது விரைவு செய்திகள். சென்னையில் தனியார் பள்ளியின் 50வது பொன்விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட அறிவியல் கண்காட்சியில் 22 பள்ளிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்டிருந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் கருவி, தானியங்கி தூய்மை இயந்திரம் உள்ளிட்டவை பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தன. விரைவில் மக்கும் தன்மை கொண்ட பிளாஸ்டிக்கை தயாரிப்பது குறித்து இந்த கண்காட்சியில் செய்முறை விளக்கமும் அளிக்கப்பட்டது. என் பெயர் வந்து ஸ்ரீ வெங்கட். ரூரல் ஏரியாஸ்ல எப்படி நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி நிறைய இடத்துல இல்லையோ அந்த இடத்துக்கெல்லாம் சோலார் எனர்ஜியை வச்சு நம்ம எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கொண்டு வந்து அதுல அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ல சொல்லியிருக்கேன். தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள பெட்ரோ கெமிக்கல் திட்டங்களுக்காக சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமும் கூட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. இந்த திட்டத்திற்கான மொத்த நிதியில் 50% இந்த இரு நிறுவனங்களும் வழங்க உள்ளன. எஞ்சிய 50% நிதி ஒதுக்கீட்டை பெறுவதற்காக வங்கி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐ உள்ளிட்ட வங்கிகளும் அடங்கும். திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான சிறப்பு சிகிச்சை பூங்காவை மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்த பூங்காவில் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு தொடு உணர்வை அதிகரிக்க 8 வடிவிலான நடைபாதை, வெவ்வேறு உணர்வுடன் கூடிய நடைபாதைகள், குழந்தைகளை மகிழ்விக்க உதவும் ஊஞ்சல், சறுக்கு விளையாட்டு, வெவ்வேறு ஒளி ஒலி எழுப்பும் தகடுகள், நுண்ணறிவுக்கான வரைபடங்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்த பிரத்யேக மின்னணு வர்த்தக தளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனைத்து மாநில ஊரக வாழ்வாதார இயக்கங்களும் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்க வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்கள் சந்தைப்படுத்துவதற்காக www.esams.in என்ற பிரத்யேகமான வலைதளம் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த மின்னணு வர்த்தக சந்தை தளத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமாறு மத்திய அரசின் அமைச்சகங்களும் துறைகளும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே 110 கிரவுண்ட் நிலத்தை அரசு கையகப்படுத்தும் நடவடிக்கையை எதிர்த்த தோட்டக்கலை சங்கத்தின் வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி 100 ஆண்டுகளுக்கு மேலாக வில்லங்க சான்றை சரிபார்த்ததில் அந்த நிலம் அரசுக்கு சொந்தமானது என உறுதி செய்தது. தமிழக அரசு சார்பில் அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் ஆஜராகி முதன்மை செயலாளரின் நோட்டீஸுக்கு எதிராக தொடரப்பட்ட இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும், தோட்டக்கலைத்துறை சங்கத்திற்கு இந்த சொத்தை வைத்திருக்க எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அரசு நிலத்திற்கு உரிமை கோரிய தோட்டக்கலை சங்கத்தின் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புவி அறிவியல் அமைச்சகமும் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் ஆயுர்வேதம் தொடர்பான அறிவியல் பூர்வமான தயாரிப்புகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டங்களில் ஆய்வு மற்றும் வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவீன மருத்துவ அறிவியலுக்கு தகுந்தபடி ஆயுர்வேத மருத்துவம் தொடர்பான கருத்துக்கள் மற்றும் கொள்கைகள் உருவாக்குவதற்கும் இது உதவும் என கூறப்பட்டுள்ளது.